தம்பி சீக்கிரம் சீக்கிரம் புறப்படு நான் தான் ரெடி ஆயிட்டே இருக்கேன்ல ஏன் அவசரப்படுறீங்க நான் இந்த பட்டு புடவை கட்டிட்டா இல்ல நைலட் புடவை கட்டிட்டு நீ எதையாவது கட்டிட்டு வா நேரம் ஆகுது இல்ல நாம என்ன சாதாரண எடுத்துக்க போறோம் கலெக்டர் வீட்டுக்குள்ள வந்துட்டு போறோம் தெரியல இல்ல சீக்கிரம் புறப்படு அவன் காத்துக்கிட்டு இருப்பான் வாட் கலெக்டர் போய் ஆமை வேணும் மரியாதை நாம ஊருக்கு அவன் கலெக்டர் ஆண்டானோ எனக்கு ஃப்ரெண்ட் தான் டி டியா இருங்க இருங்க விருந்து முடிஞ்சதோ உங்களை பத்தி கலெக்டர் கிட்ட பத்தி நீ பத்தி வச்சாலும் சரி பத்தி வச்சாலும் சரி அவ ஒண்ணும் நம்ப மாட்டான்னு போய் பாதி பாதிக்கோ சாந்தி இவங்க தான் கலெக்டரோட சம்சாரம் இவதோ மனைவியா ஆமாங்க ஐயா எங்க ரெண்டு பேரையும் இன்னைக்கு விருந்துக்கு வரச்சு இருக்க அவருக்கு தான் அந்தஸ்து தகுதியே தெரியாதே ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரனா இருந்தாலும் சரி எல்லாமே அவருக்கு ஒண்ணுதானே ஆமாங்க அவருக்கு ரொம்ப தங்கமான மனசு ஐயா இப்ப வந்துடுவார் சின்ன வேலை பண்றியா என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா ஐயா நாளைக்கு கேம்ப் போறாரு இந்த துணி எல்லாம் கொண்டு போய் லாண்டில போட்டு வரியா பாருங்கம்மா அம்மா பேசிக்கிது இந்த வந்து என்னடி சாந்தி சௌக்கியமா பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு கருடனை பார்த்து சௌக்கியமானு கடிச்சான் முகத்துல அரைஞ்சிட்டு முதுகு தடவி குடுக்குறியா யாருன்னு எனக்கு தெரியும்டி தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு பல பேருக்கு முன்னால என்ன மன்னிப்பு கேட்க சொல்லி அவமானப்படுத்தி இருப்பியா ஓஹோ அதுக்காகத்தான் இப்படி பழி வாங்கினியா ஏண்டி என்ன தைரியம் இருந்தா அவர் ஏன் முன்னாலேயே நீ லாண்டரி கணக்கு அதுல என்னடி தப்பு என் புருஷன் கிட்ட கை கட்டி சேவகம் பாக்குற பியூன் தானடி உன் புருஷன் கலெக்டர் ஆபீஸ்க்கு தாண்டி அவர் பியூனு உன் வீட்டு வேலைக்காரன் இல்ல அவர் கை நீட்டி சம்பளம் வாங்குறது அரசாங்க பணம் உங்க அப்பா வீட்டு பணம் இல்ல அரகாசு உத்தியோகமானாலும் என் புருஷன் பாக்குறது அரசாங்க உத்தியோகம்டி அந்த வேலையை நிலைச்சிருக்கணும்னா எனக்கு பணிஞ்சதாண்டி நடக்கணும் இல்லேனா உங்க ரெண்டு பேரையும் நடுத்தருவில நிக்க வச்சிடுவேன் அந்த மாதிரி மான கெட்ட பழக்கம் எங்களுக்கு தேவையில்லடி அதை விட நாலு இடத்துல பிச்சை எடுத்து பிழைக்கலாம் பரம்பரை புத்தி இன்னும் உன்னை விட்டு போகலையே அடி போடே உன் பரம்பரைய தூக்கி குப்பையில போட யார்கிட்ட பேச கோக்கிலாவா இருந்தாலும் சரி கோடி துணிக்கு வக்கில்லாத குப்பமாவா இருந்தாலும் சரி கடைசியில போய் சேர்ற இடம் சர்க்கார் நிலம் தான் அங்க சாந்தி பெத்த தாய் தகப்பனையும் கூட பிறந்த சகோதரனையும் கேவலப்படுத்தினா கூட பொறுத்துக்கலாம் ஆனா தாலி கட்ட புருஷன் அவமானப்படுத்தினா எந்த பொண்ணுமே பொறுத்துக்க மாட்டாடி அது எனக்கு தெரியும்டி என்ன அவமானப்படுத்துற உன்னை அணு அணுவா துடிக்கி வைக்கணும் பாரு அதுக்காக தாண்டி எப்படி செஞ்சேன் பணத்தையும் பதவியையும் பார்த்து இப்படி தர இந்த மாதிரி ஆனவங்க பல பேரு இன்னைக்கு இருக்கிற இடமே தெரியாம போயிட்டாங்கடி இங்க அனாவசியமா பேசாத இது ஜனநாயக நாடு இப்ப புள்ள கூட கலச்சாட்டா அவங்க கூட குபேரன் ஆகலாம் முயற்சி செஞ்சா எவனா இருந்தாலும் முன்னேறலாம் இந்த நாட்டுல எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருக்கு என்ன இருக்கு இல்லடி இது கொட்டி கிடக்கிற செங்கல் இது ஒரு நாளைக்கு கட்டி முடிஞ்ச கோபுரம் ஆகும் கார்லயே போயிட்டு இருக்கிற நீங்க கால்நடையா போனா கேவலம் இருக்கிற நாங்க கார்ல போனா கௌரவம் இப்ப ஓம் பக்கமா வீசிக்கிட்டு இருக்கிற காசு நாளைக்கு எங்க பக்கமும் வீசலாம் என்கிட்ட நாளைக்கு ஆபரேஷனும் கை கட்டி நிக்கும் அடிச்சே அப்படி ஒரு காலம் வரும்னு நீ கனவுல கூட நினைக்காத காலம் இப்படியே இருக்கும்னு நீயும் மரக்கோட்டை கட்டாத ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் நிறுத்தம் இல்ல தோத்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தோல்வியும் நிரந்தரம் இல்ல சாந்தி கீதா என்னடி மிரட்டுற நான் நினைச்சா உன் பணத்தை மேல அடக்குவேன் ஏங்கிட்டிய சபதம் போடுற ஆமாடி குருக சத்தியமா சொல்றேன் ஏழையோட தன்மானத்தை எட்டி வதச்சு உன்ன மட்டம் தட்டி நான் செஞ்சது தப்புன்னு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் என் தாய் மேல ஆணையா சொல்றேன் நான் போட்ட சபதத்தை நிறைவேற்றல கண் நிரூபிச்சு காட்டுறேன் என்னடா இது ராஜினாமா செய்யணும் அன்னைக்கு நீ சொன்னேன் இன்னைக்கு நானே ராஜினாமா கொடுக்கறேன் ராமு நண்பருடைய மனைவிங்கிற முறையில நான் மரியாதை கொடுத்தேன் ஆனா ஒரு அதிகாரியின் மனைவிங்கிற அகந்தியில தன் கண்முன்னாலேயே கணவன் அவமானப்படுத்துறத எந்த பொண்ணால சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும் தயவு செஞ்சு நடந்ததை கொஞ்சம் விபரமா சொல்றேன் எங்களுக்கும் தன்மானமும் சுயகவரமும் இருக்கு இல்லையா யாரா இல்லைன்னு சொன்னாங்க அதுக்காக நீ ஏண்டா வேலையை ராஜினாமா செய்யணும் கணவனோட கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது மனைவியோட கடமை அதே மாதிரி மனைவியோட தன்மானத்துக்கு ஒரு அவமானம் வந்துச்சுன்னா அதை துடைக்க வேண்டியது கணவனோட கடமை இல்லையா உண்மைதான் ராமு உன் வேதனை எனக்கு நல்லா புரியுது அதனாலதான் நான் ராஜினாமா செய்யறேன் உன்னை தடுக்க நான் விரும்பல ராமு பிரிஞ்சிருந்த நம்ம ரெண்டு பேரையும் காலம் ஒண்ணு சேர்த்து வச்சிரு ஆனா என் மனைவி மறுபடியும் நம்ம ரெண்டு பேரையும் இப்படி பிரிச்சு வைப்பான்னு நான் நினைக்கவே இல்லடா கீதா மரியாதை
அவன் பியூன் இல்ல. என் உயிருக்கு உயிரான ஸ்நேகிதம். உங்களுக்கு ஸ்நேகிதனா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்து வரைக்கும் அவன் ஒரு வேலைக்காரன் தான். கீதா, தெருவில திரியற நாய்கள் எல்லாம் வீட்டு கூட்டிட்டு வரீங்க. அவங்கள எல்லாம் சரிசமமா அவங்களுக்கு நீ மரியாதை கொடுக்கணும். அது என்னால முடியாது. கீதா, உன் பணத்து மேல உங்க அப்பா வீட்டோட வச்சுக்க. அநாவசியம் எங்க அப்பா பத்தி பேசாதீங்க. அது எனக்கு பிடிக்காது. எதுதா பேசு. ஓஹோ, அந்த கஞ்சிக்கில்லாத கழுதைகளுக்கு கட்ட பண்டட்டி கை நீட்டி அடிக்க வரீங்களா? எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் ஏன் இருக்கணும்? ஓ இஷ்டம், எங்க வேணாலும் போ. எனக்கு அவருக்கு சண்டை வந்தது காரணமே அந்த சாந்தி தான். அந்த பொண்ணா என்ன மாதிரி உயிர் சிநேகிதி ஆறு உயிர் தோழின்னு அவ படிக்கிறதுக்கு பணம் கொடுக்கப்பா நானும் கொடுத்த பாத்தியாமா. நம்ம ஊட்டி எச்சசோறு சாப்பிடுற கழுதைகளுக்கு எல்லாம் அந்த பிச்சைக்கார புத்தி மட்டும் போறது இல்ல. உங்க வீட்டு எச்சசோற திங்கிற எல்லாருமே இப்படித்தான் எஜமா இருக்காங்க. சின்ன அப்புறம் அந்த சாண்டிய சும்மா விடக்கூடாதுப்பா. அவ என்ன சொன்னா தெரியுமா? நீ பண்ணார் மகளா இருக்கலாம், அதுக்காக நான் பயப்பட மாட்டேன். உன் பணத்தை மேல அடக்கிறேன்னு சொன்னாப்பா. அப்படியா சொன்னா? அவ என்ன சொல்றது? ஊர்ல இருக்கலாம் அப்படித்தான் சொல்றாங்க. ஏய் சின்ன, நான் ஒரு நல்ல பாம்பு. அது எனக்கு தெரியும், மத்தவங்களுக்கு தெரியலையா? தெரிய வைக்கிறேன். அந்த சாந்தியோட ஏழை குறும்ப என் பொண்ணுகிட்டே காமிக்கிறாளா, அவளுக்கு நான் யாருன்றத நிரூபிக்கிறேன். உங்க அப்பா அவர்கிட்ட வீட்டு மேல கடன் வாங்கியிருந்தாருலமா, அதை இப்ப திருப்பி கேட்டிருக்காரு போல இருக்கு. அதுக்கு என்ன குடுத்துட்டா போச்சு? எப்படிமா கொடுப்பேன்? உன் பேச்ச கேட்டு ராம இருந்ததுலயே ராஜினாமா பண்ணிட்டு வந்துருச்சு. இப்ப இருக்கிற வீட்டுக்கு ஆபத்து வந்திருக்கு. இதுக்கு தான் பெரிய இடத்து போக வேண்டாம்னு சொல்றது. ஏன் சாந்தி, நம்ம நிலைமை எடுத்து சொல்லி பண்ணையா கிட்ட கொஞ்சம் தவணை கேட்டா என்ன? பண்ணையார் முன்னால நாம கை கட்டி நிக்கணும், அதை பார்த்து சிரிக்கணும்னு தான் கீதா இந்த காரியத்தையே செஞ்சிருக்கா. என்ன? ஆமாங்க, நம்மளை எப்படியாவது பண்ணிய வைக்கணும்னு அவன் துடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு நாம பலியாகவே கூடாது. அடுத்தவங்க கிட்ட கையேந்தாம யார்கிட்டயும் கை கட்டி நிக்காம தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து செய்யற உரிய வரலாமா சார்? எங்களுக்கு சம்பாதிக்க முடியாது. அந்த பணத்துக்கோசம் தானே ஒரு காலத்துல என் பொண்ணையா நீ சுத்திக்கிட்டு இருந்த, அதை மறந்துட்டு வாழ்ற பொண்ண புருஷன்கிட்ட அந்த பிரிச்சு வச்சிருக்க. இதான நீ அவளுக்கு செய்யற நன்றி? நான் யாரையும் பிரிச்சு வைக்கல சார். உங்க மகதான் என் புருஷனை ஏன் கண் முன்னாலேயே அவமானப்படுத்தினான். அவ கன்னத்துல அறையாம பொறுமையோட வந்த பாருங்க, அதுதான் நான் அவளுக்கு செஞ்ச நன்றி. வாங்க போலாம். இந்த திமிரோட பேசிட்டு போற பாத்தீங்களா? ஐயாவை எதிர்த்து பேசிட்டு உயிரோட திரும்பி போறது இந்த ஒரே பொண்ணுதான். சின்ன, நீங்க ஒரு நல்ல பாம்பு, அது எனக்கு தெரியும், அந்த பொண்ணுக்கு தெரியலையே.